வணக்கம் மக்களே. முந்திரி பருப்பும் அதனுடைய மகத்துவமும், பொதுவாக பருப்பு வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றது அர்த்தம். பருப்பு வகை உணவுகளை நம்ம சாப்பிடும்போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. பாயாசம், கேசரி, பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நறுமணத்திற்கு நாம் முதல்ல சேர்ப்பது இந்த முந்திரி பருப்பு தான். ஸோ பருப்பு வகை உணவுகளில் முந்திரி பருப்பில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகத்துவங்கள் கொட்டி கிடக்கு, முந்திரி பருப்பை நம்ம சாப்பிட்றதால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, வாங்க உங்களுக்கு நான் விரிவாக குறிப்பிடுறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க தினமும் முந்திரி பருப்பு சாப்பிடும் போது இதய நோய் வராமல் நீங்க தடுக்கலாம். முந்திரி பருப்புல நல்ல கொழுப்புகள் அதிகமாக நிறைந்திருக்கு. முந்திரி பருப்பு சாப்பிடுவதால உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக இந்த முந்திரி பருப்பு வைத்திருக்கிறது. கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதால மக்கள் அனைவருமே உடலுக்கு கெடுதல் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து தான். உடலுக்கு கொழுப்பு சத்து மிகவும் அவசியமான ஒன்று தான். நீங்கள் இதை வந்து இதய சம்பந்தமான நோயிலிருந்து நீங்கள் தப்பிக்க முந்திரி பருப்பை சாப்பிடலாம். அதாவது கொழுப்பு சத்து வந்து நம்ம உடலுக்கு கெடுதல் நினச்சிட்டு இந்த மாதிரி முந்திரி பருப்பில் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ கொழுப்பு சத்தும் நம்ம உடலுக்கு தேவை தான். நல்ல கொழுப்புகள் வந்து நல்ல கொழுப்புகளை அதிகரித்து தர்றது இந்த முந்திரி பருப்பு தான். அந்த வகையில் நீங்கள் முந்திரி பருப்பு சாப்பிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய செரிமான கோளாறு நீங்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்றதுக்கு அப்புறம் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அது இயல்பாக ஒரு சில பேருக்குலாம் இருக்கும். இது மாதிரியான செரிமான கோளாறுகளை உடனடியாக குணப்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பை சாப்பிடலாம். செரிமான கோளாறுகள் மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று வலி மற்றும் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்கிறது இந்த முந்திரி தான். அடிக்கடி செரிமான கோளாறுகளை சந்திப்பவர்கள் முந்திரி பருப்பை அதிகமாக சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் முந்திரி பருப்பு தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெறும். கால்சியம் மற்றும் மெக்னீசியம் என்ற தாது சத்துக்கள் நரம்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளுக்கு மட்டும் கிடையாது எலும்புகளுடைய வளர்ச்சிக்குமே மிகவும் முக்கியமானதாக இருக்கு. நாளுக்கு நம்முடைய உடலுக்கு 300-750 கிராம் மெக்னீசியம் சத்து தேவை. அப்படின்னா ஏன் மெக்னீசியம் சத்து தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் தான் நம்மளுடைய எலும்புகள் கால்சியம் சத்தை உறிஞ்சிறதுக்கு உதவியாக இருக்கு. ஸோ மெக்னீசியம் வந்து நம்மளுடைய எலும்புகளுக்கு கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. முந்திரி பருப்பு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த மெக்னீசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெக்னீசியம் சத்து கால்சியம் சத்து உறிஞ்சி உங்களுடைய எலும்புகளுக்கு தரும். உங்களுடைய எலும்பு மற்றும் நரம்பு பகுதிகள் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்பாடோட வைக்க, பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா பிபியை கட்டுப்பாடோட வைக்க நீங்கள் முந்திரி பருப்பு சாப்பிடலாம். முந்திரி பருப்பில் சோடியமுடைய அளவானது குறைந்த அளவிலும் பொட்டாசியத்துடைய அளவானது அதிகமாகவும் இருக்கிறதால உடலில் ரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்பாடோட வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும். உடலில் ரத்த அழுத்தமானது பிளட் ப்ரெஷரானது சரியான முறையில் இருக்க தினமும் நீங்கள் முந்திரி பருப்பு உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். புற்றுநோய் குணமாக நீங்கள் முந்திரி பருப்பு வந்து சாப்பிடலாம். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கும். முந்திரி பருப்பில் ப்ரோ ஆந்தோசயனைடு நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளேவனாய்டு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான செலனியம் மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் அதிகமாக இருந்திருக்கு. இது உடலில் புற்றுநோய்களுடைய செல்களை வளர விடாமல் தடுத்து நிறுத்தி புற்றுநோய் வராமல் நம்ம உடலை பாதுகாப்பாக வைக்கிறது. பார்த்தீங்களா மக்களே, முந்திரி பருப்பில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட முந்திரி பருப்பை நீங்கள் தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.